அனைவருக்கும் வணக்கம். கண்ண இன்னைக்கு வந்து உங்களுக்கு இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வேற்றுமை. வேற்றுமைனா என்ன, வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேற்றுமை அப்படின்னா பெயர்ச்சொல்லின் பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன அப்படிங்கிறது விரிவாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம வேற்றுமை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கவனிங்க கண்ணு. பாவை அண்ணன் பார்த்து அண்ணன் எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. சரிங்களா, இங்கே பாருங்கள், மேலே உள்ள பகுதியை படித்து பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள செய்தியை புரிந்து கொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம் உள்ளது அல்லவா. இங்கே மேலே படிச்சிருக்கோம் இல்லையா, பாவை அண்ணன் பார்த்து. பாவை அண்ணன் பார்த்துன்றது யாரை யாரை பார்த்துன்னு கொடுக்கல இல்லையா, பொதுவாக பாவை அண்ணன் பார்த்துன்னு சொல்கிறாங்க. இதுவும் புரியல, ஃபஸ்ட்டு வார்த்தையே நமக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல. இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. இதே பகுதியை கீழே உள்ளவாறு படித்து பாருங்கள். அதே தான் கீழே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டால், இந்த அண்ணனால் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு, என் அண்ணனது உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணனுக்கு என் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. சரிங்களா, மேலே படித்ததுக்கும் கீழே படித்ததுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது இல்லையா. இதுதான் வந்து வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வேற்றுமை உறுப்பு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, பெயர்ச்சொல்லின் பொருளை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக இந்த வேற்றுமை உறுப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அவனது, அவனால், அவனுக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்தால் அது வந்து வேற்றுமை உறுப்பு. சரிங்க, அந்த வேற்றுமை உறுப்பு இல்லாத நம்ம வந்து பேசணும் அப்படின்னா பொருள் புரியாது, என்ன பொருள் சொல்ல வராங்கனே புரியாது. சரியா, சரி இங்கே பாருங்கள், இப்போது எளிதாக பொருள் புரிகிறது அல்லவா. இரண்டாம் பகுதியில் அண்ணன் என்னும் பெயர்ச்சொல் அண்ணனை அண்ணா அண்ணனால் அண்ணனுக்கு அண்ணனை அண்ணா அண்ணனால் அண்ணனுக்கு என்றெல்லாம் மாற்றப்பட்டிருப்பதால் பொருள் தெளிவாக விளங்குகிறது. அண்ணன் என்னும் பெயர்ச்சொல்லுடன் ஐ ஆல் கூ இன் அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. சரிங்க, இந்த எல்லா உறுப்பும் வந்து இணைந்து பெயர்ச்சொல்லுடைய பொருளை வந்து வேறுபடுத்தி காமிக்குது. இவ்வாறு பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். சரிங்களா, இதற்காக பெயர்ச்சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உறுப்பு. இந்த அசைகள் தான் என்ன சொல்கிறோம், வேற்றுமை உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், தெளிந்து தெளிவோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமையாக உருவாக வருவதும் உண்டு, அவற்றை சொல்லுறுப்புகள் என்பர். இது வந்து நான் இலக்கணம், இதை நம்ம இலக்கணம் நடத்திட்டு இது வந்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, நம்ம வேற்றுமை உறுப்பு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இது பார்க்கலாம். பாருங்கள் அடுத்தது பாருங்கள், வேற்றுமையின் வகைகள். வேற்றுமை வந்து மொத்தம் எட்டு வகைப்படும். வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும், எட்டு வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியனவாகும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் இல்லை. அதாவது வேற்றுமை வந்து மொத்தம் எட்டுன்னு சொல்கிறாங்க, முதல் வேற்றுமைக்கும் கடைசியாக இருக்கிற எட்டாம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் எதுவும் கிடையாது, மீதி இருக்கிற ஆறு வேற்றுமைக்கும் உறுப்புகள் உண்டு. சரிங்களா, இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள ஆறு வேற்றுமைகளுக்கும் உறுப்பு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, உறுப்பு இல்லாத வேற்றுமையை முதல் வேற்றுமையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய்
எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாயை தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. அதாவது இந்த இடத்துல எழுவாய் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெயரை குறிக்குது. கண்ணன், மலர், மலர்விழி, கயல்விழின்னு சொல்கிறோம் இல்லையா, பெயரை குறிக்கிறது தான் வந்து எழுவாய்னு சொல்கிறாங்க. இந்த எழுவாய்க்கு வந்து எந்த ஒரு உறுப்புமே கிடையாது, இது தனித்து மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள் கீழே பாவை வந்தாள், இங்கே எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் இல்லை. அதே மாதிரி கண்ணன் வந்தான், கண்ணன் சென்றான். அதே மாதிரி இங்கேயும் எந்த ஒரு வேற்றுமையும் வராது. பெரும்பாலும் வந்து எழுவாயாக தான் வரும், அதாவது பெயரை கொண்டு தான் வந்து வரும். அதனால தான் இதை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழுவாய் எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால தான் இதுக்கு வந்து உறுப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை. இப்போ இரண்டாம் வேற்றுமையோடைய உறுப்பு என்னன்னு பார்த்தா ஐ. இரண்டாம் வேற்றுமைக்கு உறுப்பு வந்து ஐ. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ என்பதாகும். இங்கே பாருங்கள், கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலரை பரணர் புகழ்ந்தார். இங்கே ரெண்டுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கபிலர் வந்து பரணரை புகழ்ந்தார், அடுத்தது கபிலரை யார் புகழ்கிறாங்க, பரணர் புகழ்ந்தார். ரெண்டுமே ரெண்டு பேர்த்தையுமே வந்து புகழ்ந்துக்கிறாங்க. இங்கே இடையில வந்து என்ன வருது, ஐ அப்படிங்கிற உறுப்பு வந்து வருது. சரிங்களா, இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. இப்போ வந்து இங்கே செய்யப்படும் பொருள் என்ன, பரணர். ஐ வந்து எந்த உறுப்போடு இணையுதோ அது வந்து செய்யப்படும் பொருளாக மாறுது. இங்கே வந்து பரணர் அப்படிங்கிறது தான் செய்யப்படும் பொருள், இங்கே வந்து கபிலர் அப்படிங்கிறது தான் செய்யப்படும் பொருள். புரியுதா கண்ணா உங்களுக்கு? இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படும் பொருள் வேற்றுமை என்று கூறுவர். சரிங்களா, இரண்டாம் வேற்றுமையுடைய உறுப்பு எந்த ஒரு சொல்லோடு இணையுதோ அது வந்து செய்யப்படும் பொருளாக மாறிவிடுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை வந்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய ஆறு வகைகளில், ஆறு வகையான பொருள்களில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒன்று ஒன்றா கீழே பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஆக்கல். ஆக்கல்னால் ஒன்றை உருவாக்குறது. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இந்த பொருளிலையும் வரும், இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் வந்து உங்களுக்கு இதில் வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள், கரிகாலன் கல்லணையை, ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, கட்டினான் ஒரு செயலை வந்து உருவாக்குறது ஆக்கல். அடுத்தது வந்து அழித்தல் பாருங்கள், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அழித்தல் அப்படிங்கிறது அழியிறது, அழிச்சிருது, தீண்டாமையை ஒழித்தனர், காந்தியடிகள் தீண்டாமையை ஒழித்தார், அந்த மாதிரி. புரியுதா? அடுத்தது பாருங்கள், அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். அடைதல் வந்து போய் அந்த இடத்துக்கு வந்து சேரறது, திருச்சியை சென்றடைந்தனர். சரியா, அந்த மாதிரி. நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார். காமராசர் பதவியை துறந்தார். துறந்தார் அப்படிங்கிறது நீத்தல், அதிலிருந்து வெளியே வந்துடுறது. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், ஒத்தல், தமிழ் நமக்கு உயிர் போன்றது, ஒப்பிட்டு சொல்கிறது, அதாவது ஒன்றியது. தமிழ் வந்து நமக்கு என்னது, உயிரே போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்லே, அதுதான் வந்து ஒத்தல். அடுத்தது பாருங்கள், உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், அதாவது அவருக்கு உடைமையானது. புரியுதா, இப்போ திருக்குறளை எழுதியதனால திருவள்ளுவர் வந்து பெரும் புகழை உடையவர் ஆகிறார், அவருடைய உடைமை. புரியுதா, அதே மாதிரி கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதுகிறதுனால அவருக்கு அது வந்து பெருமை தருகிறது. கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதியதால் அவருக்கு வந்து அது பெருமை தருகிறது, அவருடைய உடைமை ஆகுது அப்படிங்கிறது மாதிரி, அவருக்கே சேர்ந்த அந்த புகழ்.
வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆறு பொருளில் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. புரியுதா? மூன்றாம் வேற்றுமைக்கு வந்து என்னென்ன உறுப்புலாம் இருக்குன்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு ஆகிய நான்கும் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் ஆகும். இவற்றுள் ஆள், ஆண் ஆகியவை கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள் முதற்கருவி, துணைக்கருவி என இருவகைப்படும். கருவி பொருள் வந்து முதற்கருவி, துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பொருள்படும். கருவி பொருள் வந்து அக்ரிணியில் மட்டும் வரும், கருத்தா பொருள் வந்து உயர்திணியில் வரும். கருவி பொருள் வந்து அக்ரிணியில் வரும், கருத்தா பொருள் வந்து உயர்திணியில் வரும். சரிங்களா? கருவி பொருள் வந்து இரண்டு வகையாக சொல்லியிருக்கிறாங்க, முதற்கருவி துணைக்கருவி. அதை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கீழே பார்க்கலாம். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது வந்து முதற்கருவி. அதாவது கருவியே, கருவிங்கிறது ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், கருவிங்கிறது வந்து அக்ரிணின்னு சொன்னேன் இல்லையா, கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. அதாவது மரத்தால் சிலை செய்தான், அந்த மரமே வந்து ஒரு பொருளாக மாறுவது, கருவியே வந்து ஒரு பொருளாக மாறுவது வந்து முதற்கருவி. மரத்தால் சிலை செய்தான், மரமே வந்து ஒரு பொருளாக மாறுவது வந்து முதல் கருவி. அடுத்தது பாருங்கள், ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. ஒரு பொருளை செய்வதற்கு எது துணையாக இருக்குதோ அது வந்து துணைக்கருவின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உளியால் சிலை செய்தான், இப்போ சிலை செய்கிறாங்க அதுக்கு எது துணையாக இருக்குது, உளி. இந்த உளியை வச்சு ஒரு சிலையை செய்கிறாங்க, அப்போ இதுக்கு துணையாக இருக்குது உளி, அப்போ இது வந்து துணைக்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருக்கிறது வந்து துணைக்கருவி. கருவியே வந்து செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா என இருவகைப்படும். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருவகைப்படும். ஃபஸ்ட்டு வந்து ஏவுதல் கருத்தா அப்படின்னா பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. நம்ம வந்து அடுத்தவங்கக்கிட்ட வேலை சொல்கிறோம், டே கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா, நீ அந்த இடத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறது வந்து ஏவுதல் கருத்தா. நம்ம வந்து பிறர்கிட்ட சொல்லி வேலை வாங்கிறது ஏவுதல் கருத்தா. புரியுதுங்களா? பாருங்கள், எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இப்போ கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, கரிகாலனுங்கிறது வந்து நான் கருத்தா பெரும்பாலும் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லி சாரி உயர்தினை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல உயர்தினைங்கிறது கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இப்போ கரிகாலனுங்கிற அரசர் வந்து கல்லணையை கட்டார், அவரே போய் கட்டலை. புரியுதா? அவர் வந்து பிறர்கிட்ட சொல்லி அதன் மூலியமாக வந்து கல்லணை கட்டுறாங்க, அப்போ வந்து இது ஏவுதல் கருத்தா. புரியுதா? ஒருத்தர்கிட்ட சொல்லி நம்ம அந்த வேலையை செய்ய சொல்கிறது ஏவுதல் கருத்தா. தானே செய்வது ஈற்றுதல் கருத்தா. தானே அந்த வேலையை, இப்போ நான் வந்து ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா, நானே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து ஈற்றுதல் கருத்தா. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இப்போ சேக்கிலார் வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய புராணத்தை எழுதுகிறாரு, அப்போ அவரே அந்த வேலையை செய்கிறாரு. இதுதான் வந்து இயற்றுதல் கருத்தா. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார், அப்போ இது வந்து அவரே திருக்குறளை எழுதுறதுனால இது வந்து இயற்றுதல் கருத்தா. புரியுதா? ஏவுதல் கருத்தாவுக்கும் இயற்றுதல் கருத்தாவுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலையை நம்ம செய்ய சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஏவுதல் கருத்தா, அந்த வேலையை வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈற்றுதல் கருத்தா. புரியுதா? ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இல்லை அப்படிங்கிறாங்க. செய்யுள் வழக்கில் வந்து இடம்பெறும், அதாவது செய்யுள்ல மட்டும்தான் வந்து இடம்பெறும். ஆண் என்னும் உறுப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் மட்டும்தான் வரும். புறத்தூய்மை நீரால் அமையும், நீரால் அமையும்னு சொல்லலாம், நீரால் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீரால் அப்படிங்கிறப்போ அது வந்து பெரும்பாலும் செய்யுள்ள மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உட நிகழ்ச்சி பொருளில் வரும். மீதி இருக்கிற இந்த வேற்றுமை உறுப்பு வந்து
உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது உடனே வந்து செயல்படுறது. தாயோடு குழந்தை சென்றது, தாயோடு குழந்தை செல்றது, அதாவது உடனுக்குடன் நிகழ்கிறது. தந்தையோடு மகன் சென்றான், அதுதான் வந்து உடல் நிகழ்ச்சி பொருள், உடல் நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்கிறோம். தாயோடு குழந்தை சென்றது, தந்தையோடு மகன் சென்றான், இந்த மாதிரி கூட அந்த ஒடு ஓடுன்னு இருக்கு இல்லையா, கூடவே வந்து நிகழ்கிறது, இரண்டுமே வந்து கூடவே நிகழ்கிறதுனால உடல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்க, நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு கு என்பதாகும். நான்காம் வேற்றுமைக்கு வந்து உறுப்பு என்னன்னு பார்த்தா கு. இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருளில் வரும். இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாருங்க, கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். இங்கே கூங்கிற நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்துடுச்சு. கொடை அப்படின்னா கொடை நம்ம கொடுக்குறோம் இல்லையா, பிறருக்கு வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான். யார் முல்லைக்கு தேர் கொடுத்தது? பாரி. சரிங்களா? முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை அப்படின்னா பகை, புகை மனிதனுக்கு பகை, புகை வந்து மனிதனுக்கு பகை. இங்கே கூ அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நட்பு. நட்புனா ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறது. கபிலருக்கு நண்பர் பரணர், கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி அப்படின்னா அதுதான் வந்து தகுதி, அழகு, அதாவது கவிதைக்கு அழகு வந்து என்ன அப்படின்னா கற்பனை. அது கற்பனை இல்லை அப்படின்னா அது கவிதையாக இருக்க முடியாது, அதுக்கு தகுதி அதுதான் அப்படிங்கிறது. இப்போ கவிதைக்கு அழகு என்னன்னு பார்த்தா கற்பனை இல்லைன்னா ஒரு கவிதையை உருவாக்க முடியாது, அதுக்கு தகுதி அதுதான் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினால், இப்போ தயிருக்கு என்ன பண்ணுறோம், தயிர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், பால் வாங்குகிறோம் இல்லையா, அதுதான் வந்து அதுவாதல். தயிருக்கு பால் வாங்கினான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொருட்டு. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். இப்போ பொருட்டு அப்படிங்கிறது தமிழ் வளர்ச்சியின் பொருட்டு பாடுபட்டார். அடுத்தது வேலையின் பொருட்டு கூலி, இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்தது வந்து முறை. முறை பாருங்கள், செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ, அவனுக்கு அது முறை. செங்குட்டுவனுக்கு தம்பி வந்து யார் அப்படின்னா இளங்கோ. இப்போ உன்னுடைய தம்பி அவன், அவனுடைய அண்ணன் இவன், நீ அப்படின்னு சொல்லி சொல்கிற இல்லையா, முறை, அதுதான் முறை. அடுத்தது பாருங்கள், எல்லை. தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். சரிங்களா? எல்லையை குறிக்குது. இதுக்கு இது எல்லை, இதுக்கு இது எல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லையை குறிக்கிறது தான் வந்து எல்லை. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து வந்திருக்கும். இது எல்லா பொருள்லேயும் நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்தது பாருங்கள், தெரிந்து தெளிவோம். நான்காம் வேற்றுமை உறுப்புடன் கூடுதலாக ஆக என்னும் அசைச் இன்னொரு உறுப்பு சேர்ந்து வந்திருக்கிறது. ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூலிக்காக வேலைன்னு சொன்னலையே, கூலியின் பொருட்டு வேலைன்னு சொல்லலாம், கூலிக்காக வேலைன்னு சொல்லலாம், இன்னொரு உறுப்பு வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு தெளிவோம் வந்து பார்க்கல. வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேற்றுமை உறுப்பெல்லாம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொடர்னு சொல்கிறோம். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால், அது இடம்பெற வேண்டிய இடத்துல வந்து மறைஞ்சு வந்து பொருள் தந்தால் அது வந்து என்னன்னு சொல்கிறோம், வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இன்னும் நீங்கள் ஹையர் கிளாஸ்லாம் போனீங்கன்னா இதை பற்றி விரிவாக நல்லா பார்க்கலாம். ஓகேவா? இதே தான் கொடுத்துருப்பாங்க, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நான்காம் வேற்றுமை உறுப்பு நடத்தியாச்சு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம், பொருள் விளங்கல் அப்படின்னா சொல்லுங்கள் எங்கிட்ட. ஓகே, மீதி வந்து அடுத்த மீதி இலக்கணத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு?
நல்லா இன்னொரு டைம் படித்து பாருங்கள். ஏதாவது புரியலை அப்படின்னா எனக்கு கேளுங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா வினாவிடை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுவாய் வேற்றுமையை விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் வேற்றுமையை விளக்குக. சிறுவினா ரெண்டு மட்டும் எழுதுங்க இன்றைக்கி போதும். இது ரெண்டு மட்டும். எழுவாய் வேற்றுமையை விளக்குக முதல் வினா பாருங்கள். எழுவாய் வேற்றுமைன்னு சொன்னேன் இல்லையா, முதல் வேற்றுமை சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் எழுவாய் வேற்றுமை. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவேன்னு போட்டு எடுத்துக்காட்டோடு சேர்த்து போட்டுக்கோங்க. முதல் வினா எடுத்துக்காட்டு வரை எழுதிக்கணும். அடுத்தது பாருங்கள் இரண்டாவது வினா. நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள் யாவேன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, இப்போ பார்த்தல்லையா நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள் யாது. இங்கே பாருங்கள் நான்காம் வேற்றுமை. இதிலிருந்து இதுவரையுமே நீங்கள் எடுத்துக்காட்டு எழுதி எழுதினாதான் இதோட பொருள் எழுதினாதான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இது வந்து இரண்டாவது வினா. ஓகே கண்ணா, இந்த ரெண்டு வினா மட்டும் நீங்கள் பாடையிட்டில் எழுதிக்கோங்க சரிங்களா. இந்த ரெண்டு வினாவையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாட நோட்டில் எழுதி சென்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், உடல் நிகழ்ச்சி பொருள் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா உடல் நிகழ்ச்சி பொருள், இங்கே பார்த்தோம் இல்லையா. இதுதான் வந்து மூணாவது வினா, வினாக்கான விடை. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் எழுதிக்கோங்க. மூணாவது வினா வந்து நீங்கள் புக்கில் குறிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு எழுதி இந்த எடுத்துக்காட்டெல்லாம் எழுதி தான் எழுதணும். ஓகேவா? ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.